யூனிக் டிவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ஆலூ சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். ஆலூ சிக்கன் மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாய் பொடி வந்து 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லிப்பொடி 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு, பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, கரம் மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் மசாலா 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 கொத்து கொத்துமல்லி, 2 கொத்தில் கருவேப்பில, 10 பல் வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. இந்த கடாயை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் வந்து 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுக்கோங்க. ஏன்னா அதுலேயே சிக்கன்லேயே எண்ணெய் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரையும் வணக்கணும். தானியம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் அப்படியே வணக்கி தரணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும், கொத்தமல்லி போடணும். இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கிண்டிக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளி எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்கணும். பச்சை வடை போகிற வரையும் வணக்கணும். இப்போ பாருங்கள், நான் பச்சை வடை போகிற அளவுக்கு வணக்கியிருக்கேன். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் எடுத்து போட்டுக்கணும். இது கூடவே உப்பு போட்டுக்கணும். நம்ம சிக்கன் போடும்போதே உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு. இதை நல்லா வணக்கிக்கணும். இதில் வந்து தண்ணி இருக்கும் சிக்கனில், அந்த தண்ணி விடுற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வாடை அடிக்காது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா வணக்கியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வணக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டு அதுவும் நல்லா புரட்டிடணும். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை அடிக்கும், அந்த வாடை போகிற அளவுக்கு நான் நல்லா புரட்டி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை போகிற அளவுக்கு நான் புரட்டி எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் எடுத்து போடணும். இப்போ பாருங்கள், கரம் மசாலா எடுத்து போட்டிருக்கேன், அப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் மஞ்சள் தேவையான அளவுக்கு, அப்புறம் பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பெப்பரு இதெல்லாமே போட்டுக்கணும். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. மல்லித்தூள் நான் இப்போ எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ மிளகாத்தூள் போடுறேன். தேவையான அளவுக்கு நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு காரம் கொஞ்சம் வேணுங்கிறதுக்காக. உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கரண்டியில் இப்படி புரட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அந்த எண்ணெய் மேலே வர்ற வரையும் புரட்டிக்கிட்டே இருக்கணும். தண்ணி விட்டுக்கோங்க, பெரிய கிளாஸாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டி 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கிளறிட்டு 10 மினிட் வேக விடுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா புரட்டி விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. இது வந்து நீங்கள் பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும், நம்ம இறக்கிடலாம். ஆலு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் வந்து காரம் கம்மியாக இருக்குதுன்ட்டு 3 மிளகா சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து 2 மிளகா அப்படி உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஆலு சிக்கன் மசாலா வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரைஸ்க்கு தான் செஞ்சுருக்கேன்.
நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. சுவையான ஆலு சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.